அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தடை விதித்திருக்கிறது, எப்படி பாக்குறீங்க சார்? ஸ்டெர்லைட் ஆலையை தடை விதிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத ஒன்றை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சீல் வைத்து மூடியது. ஆக இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவருடைய துயரத்தை துன்பத்தை துடைக்கின்ற விதத்திலே நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அம்மாவின் அரசு இந்த பணிகளை தொடர்ந்து செய்தது. பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா குழுமம் பல்வேறு வழக்குகளை தொடுத்து அது குறித்தான தீர்ப்பை பெற்ற நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழலை அறிந்து, களத்தை அறிந்து, அவருடைய நலத்தை அறிந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு தொழிற்சாலைகளோ மற்ற இருக்கிற ஏனைய நிலைகளில் துறக்கப்பட வேண்டும் என்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தன்னுடைய கொள்கை அளவிலே ஒரு முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் பல முறைகளில் எடுத்துரைத்த போதிலும் கூட இந்த தீர்ப்பு தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் மாற்றம் ஏற்பட்ட நிலையில் மேலும் முறையீடு செய்து மக்களின் பக்கம் நிற்போம் என்பதை உறுதியளித்த நிலையில் தற்போது மக்களுக்கான ஒரு தீர்ப்பாக இது வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். உச்சநீதிமன்றம் இன்னொரு கருத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. வேதாந்தா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா அந்த வழக்கு எப்படி போகும்? ஆமா, உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் சென்றார்கள். ஆக அந்த வழக்கு அங்கு முடிக்கப்பட்டு தடை உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்கு இது குறித்தான வழக்கு வாதிடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் எந்த நிலையில் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு திறக்க விடாமல் இருப்பதற்கு உரிய கருத்து வாதங்களை எடுத்து வைத்து ஸ்டெர்லைட் ஆலை மூடியதுதான் என்கிற ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கும். நன்றி சார். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் தொலைபேசி வாயிலாக வந்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.